फ्रेंड्स वेस्टर्न मुरैला वायलिन எப்படி புடிச்சு வாசிக்கிறேன்னு இந்த வீடியோல பாப்போம் ஹலோ நிறைய நம்ம சேனல் நண்பர்கள் வெஸ்டர்ன் முறையில வயலினை எப்படி புடிச்சு வாசிக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்துல நிறைய கமகங்கள் இருக்கும் அதனால தான் நம்ம கீழ உட்கார்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு மெத்தட் போஷர் அத நம்ம ஃபாலோ பண்றோம் இருந்தாலும் சில ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி ப்ரோகிராம் எல்லாம் நின்னுகிட்டு வாசிக்கிறதுக்கு அல்லது ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு வாசிக்கிறதுக்கான அந்த பழக்கம் வரணும்னா வெஸ்டர்ன்ல எப்படி வயலின ஹோல்டு பண்றாங்களோ அந்த முறை நம்மளுக்கு தெரியணும் சோ அதுக்கு மிக முக்கியமானது இந்த மாதிரி வயலினுடைய பின் பகுதியில இந்த ஷோல்டர் ரெஸ்ட் இது ரொம்ப அவசியம் இப்ப இவங்கள மாதிரி சின்ன குழந்தைங்கன்னா அந்த ஷோல்டர் ரெஸ்ட் தேவையில்லை ஏன்னா இந்த கழுத்து இந்த கேப்ப வந்து ஃபில் பண்றதுக்கு இந்த ஷோல்டர் ரெஸ்ட் இந்த ஷோல்டர் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா ஆன்லைன் ஷாப்லயும் அவைலபிளா இருக்கு Flipkart Amazon ஒரு 300 ரூபீஸ் 400 ரூபீஸ்ல இருந்து 2000 3000 வரைக்கும் இருக்கு பிரைஸ்க்கு தகுந்தப்ல குவாலிட்டி இருக்கும் ஒரு 300 400ல வாங்குனீங்கனாலே போதும் இந்த மாதிரி இருக்கும் இதோட அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுடைய ஷோல்டர்ல நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ரெஸ்ட் ஆகக்கூடிய போஷன் இது இந்த கிளிப் ரெண்டும் வயலின்ல போடுறதுக்கான கிளிப் வயலினுடைய பின்புறத்துல போடுறதுக்கான கிளிப் இதுல இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும் இந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்க இது வந்து நீங்க வாங்கும் போது இந்த மாதிரி ஸ்க்ரூ போடாம இந்த போஷன் எல்லாம் தனியா தான் வரும் இந்த ஸ்க்ரூ எல்லாம் தனியா வரும் இதுல வந்து ஹோல்ஸ் இருக்கு மூணு ஹோல்ஸ் இருக்கு வயலினோட சைஸுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்றதுதான் அந்த ஹோல் நீங்க இத எந்த ஹோல்ல பொருத்தணுமோ பொருத்தி அந்த ஸ்க்ரூவை சும்மா கையாலேயே போட்டுடலாம் ஈஸியா மிக எளிதா போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்ட பின்னாடி இந்த அமைப்பை அதாவது இந்த ஷோல்டர் ரெஸ்ட உங்களுடைய வயலினுடைய பின் பகுதியில் பொருத்திடலாம் சோ இப்ப நான் பொருத்த காமிக்கிறேன் இந்த மாதிரி பொருத்திடலாம் பொருத்தின பின்னாடி நீங்க இந்த மாதிரி வச்சு ஹோல்டு பண்ண ஈஸியா இருக்கும் வயலினை நீங்க ஹோல்டு பண்றதுக்கு வாசிக்கிறதுக்கு இது சிவரஞ்சரின்ற ராகம் சோ இந்த மாதிரி நீங்க எளிதா வாசிக்கலாம் சோ இந்த ஷார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த சேனல்ல ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ மறக்காம பதிவிடுங்க நிறைய சாங்ஸ் கேட்றீங்க கண்டிப்பா எல்லா சாங்ஸும் ஒன்னொன்னா பதிவிடுவோம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி